Hello, welcome and welcome to Yaru's Musings with me, Yarani. நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி வந்து ஒரு 65 நமக்கு ஞாபகம் வருது சிக்கன் 65 தான். ஆனால் நம்ம இன்னைக்கு சிக்கன் 65 செய்ய போகிறது. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது X65. சரி வாங்க கிச்சன் குழப்ப எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை கிச்சன். நம்ம வந்துட்டு X65 செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றதை பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் நமக்கு வந்துட்டு எக்ஸ் கண்டிப்பாக தேவை. நான் இன்னைக்கு 6 முட்டை எடுத்துக்கிறேன். இந்த டைப் ஆஃப் X65 வந்துட்டு வெறும் ஒயிட்ஸ் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல் எக்கையுமே பாயில் பண்ணி எல்லோவை எடுத்து தனியாக வச்சுட்டு வெறும் ஒயிட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இப்போலாம் வந்து கடையில் வெறும் எக் ஒயிட்ஸ் மட்டுமே கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வேணாலும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிப்பேன். இதுக்கு நான் இன்னைக்கு ஃபுல் முட்டையுமே பாயில் பண்ணி தான் வந்துட்டு தனியாக செப்பரேட் பண்ணி தான் நான் எடுத்துருக்குறேன் இன்னைக்கு. சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்மளோட முட்டை எல்லாமே சின்ன சின்ன கியூப்ஸை நம்ம இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணிப்போம். என்கிட்ட இன்றைக்கி வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் இல்லை. ஸோ நான் அதுக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி ரவா வந்துட்டு ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். அது அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் 4 டேபிள்ஸ்பூனுக்கு நான் மைதா எடுத்துருக்குறேன். அதையும் ஆட் பண்ணிப்போம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கலந்து விட்டுப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த எக் ஒயிட்ஸ் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னடா நான் வந்துட்டு கிச்சனில் இல்லாமல் வந்து ஹால்லேருந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? கிச்சனில் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது, நிற்க முடியலாங்க. எனிவேஸ் இது ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு தான் போய் பொறிக்கணும். சரி, அதனால் ஒரு சின்ன கேப்பில் இங்கே வந்துட்டேன். சரி, இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இது கூட வந்துட்டு எக் ஒயிட் சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி 2 சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ எக் ஒயிட்ஸும் நம்மளோட மற்ற மிக்சரும் நல்லா இப்போ முட்டையோடு மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஸ்பூனை வந்து தள்ளி வச்சுட்டு கையிலே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக மிக்ஸ் ஆகும். இப்போ நம்மளோட எக் பைட்ஸ், அப்புறம் எக் கியூப்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் பொறிக்கிறதுக்கு நமக்கு வேறு வழியே இல்லை, நம்ம இப்போ கிச்சனுக்கு தான் போகணும். வாங்க கிச்சனுக்கு. இப்போ நம்ம நம்மளோட கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு கடாயில் நான் எண்ணெயும் ஊற்றிட்டேன். எண்ணெயும் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்த முட்டை உருண்டை எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா நம்ம பொறிச்சு பொறிச்சு எடுத்துப்போம். இப்போ நம்மளோட முட்டை எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் பொறிகிற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ நம்மளோட எக் பால்ஸ் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை வேணும்னு நம்ம இப்போ அப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அது கூட வந்து ஒரு பேனில் வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் சோயா சாஸ் இதெல்லாம் போட்டு, அப்புறம் மேலே கொஞ்சமாக கரம் மசாலாலாம் போட்டு நம்ம ஒரு டாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதெல்லாம் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நம்மளோட பேனில் வந்துட்டு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சோண்டு கேப்சிகமையும் கொஞ்சோண்டு ஆனியனையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் முட்டை எக் பால்ஸ் தான் சேர்த்துக்கேன். இப்போ ஒரு 2 minutes நம்ம வெங்காயமும் கேப்சிகமும் சால்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ சோயா சாஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ நம்ம சோயா சாஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட நம்மளோட எக் பால்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். நம்மளோட எக் பால்ஸோட நம்மளோட சோயா சாஸ் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் டாஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட ஃபென்டாஸ்டிக்கான எக் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.